ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரல் ரவுண்டு போகிறது சரியா, கேரல் ரவுண்டு போகிறது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கேரல் ரவுண்டு குறித்து டேவிட், பாஸ்டர் டேவிட் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ் வருது, வீட்டில் ஸ்டாரை கட்டுறீங்க, ட்ரீயை கட்டுறீங்க, லைட்டை போடுறீங்க, எத்தனை இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பீங்க, ஒரு இல்லாதப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு சட்டை துணி எடுத்து கொடுப்பீங்க, இல்லைனா ஒரு கேக்கு. நம்மளாம் பார்த்தா இந்த இந்த என்னது இந்த கேரல் ரவுண்டுன்றாங்க, அசிங்கமாக இருக்குது. நம்ம பார்த்தா நம்ம இந்த ஜிப்பாவை போட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு கூசுது. கேரல் ரவுண்டுன்றான் அவன், ஒன்று அவன் சபையில் நாலு பேர் அஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு அவன் சபை வீட்டுக்கே இவங்க ஈவினிங் கேரல் போகிறதுக்கு முன்னாலேயே பகலில் கவர் போயிடுது. இன்றைக்கி கேரல் வரப்போகிறாங்களாம், இந்தாங்க கவர். இன்றைக்கி கேரல் வரப்போகிறாங்களாம், இந்தாங்க கவர். கவர் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கவர் போயிடும். சாயங்காலத்தில் பவராக இவங்க பவர் போகிறாங்களோ இல்லை எப்படி போகிறாங்களோ தெரியல. போய் அங்கே ஒரு கிட்டாரை போட்டு ஏ சூதா வீதி ஊரில் பிறந்திருக்கிறார்னு ஒரு பாட்டை பாடிட்டு, பாடி முடித்த உடனே அவங்க கவரை தருவாங்க வாங்கிட்டு. கொஞ்சம் வசதியான வீடாக இருந்தால் ரெண்டு கேக்கு மிக்சர்லாம் தருவாங்க, காப்பி டீலாம் கொடுப்பாங்க, குடிச்சு போட்டு அடுத்த வீட்டை பாட்டு போ. இதுவாக கேரல் தர்மம் பண்ணுறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாமே. சுவிசேஷம் சொல்வதற்கு வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான நாட்களில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாவது நம்மால் முடிஞ்சதை. ஏற்கனவே கொரோனாவில் கஷ்டப்பட்டு பாமர மக்கள் பாவப்பட்டவங்களாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு அஞ்சு நாளைக்கு அவங்க சமைக்கிறதுக்கு, அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்காவது நல்லா சமைச்சு ஒன்று வேண்டாம், அஞ்சு கிலோ அரிசி வேண்டாங்க. ஒரு கிலோ பாசுமதி அரிசி வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீ தரான், ஒன் பை ஒன் கெட் ஒன் தரான் இல்லையா. ஒரு கிலோ பாசுமதி அரிசி ₹80. அந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு ₹200 ஒரு குடும்பத்துக்கு வச்சு ஒரு கவரில் போட்டு, இந்தாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்க பிரியாணி செய்து சாப்பிடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காகவே இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். உங்களுக்காகவே இயேசு வரப்போகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வராட்டினாலும் பரவாயில்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆபத்து நெருக்கனா அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லிட்டு வாங்க, விதைச்சிட்டு வாங்க. ஒரு நாள் வரும், அந்த விதை கண்டிப்பா வளரும். நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டினாலும் அவனே தேடிவான், சபைக்கு வருவான். வருவாங்களா வரமாட்டாங்களா? தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, பலன் கொடுக்கும். அந்த ரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் செய்வார். எதுக்கு இந்த கேரல் நடத்துறீங்க? ஏழைகள் வீட்டுக்கு போங்க. கேரல் சாக்கடை ஓரத்தில், சாலகத்தின் ஓரத்தில் பட்டா இல்லாம புறம்போக்கில் குடியிருக்கிறாங்களே, அவர்களை தேடி போங்க கேரல். ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பிங் இன்னும் முடியல. பாஸ்டர் டேவிட் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இன்னும் நிறைய சொல்றாங்க. கிளிப்பிங்கை ஃபுல்லா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்தாசை இல்லாம உதவி இல்லாம ஒரு குட்ட ஜன நிர்கதையா நிக்கிறாங்களே, அவர்களை தேடி போங்க. எத்தனை கேரல் குறவர்களை தேடி போயிருக்கீங்க, எத்தனை கேரல் பாமர மக்களை தேடி போயிருக்கீங்க. ஒரு குறை இனத்திற்காக ஒரு படமே எடுத்திருக்கிறான், இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஜெய் பீம் அவனை தலையில தூக்கி வச்சு ஒரு சிலர் கொண்டாடுறாங்க, பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அது வேற. அவங்களுக்கே ஒரு நெருக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு நன்மை செய்யணும்னு ஒரு ஒரு பிளாஷ் இருக்குன்னா நமக்கு எப்படிங்க இருக்கணும்? உங்க வீட்டுல கேரல் வந்தா ஏத்தவை, எங்க வீட்டுக்கு வராதிங்க, வேற வீட்டுக்கு போங்கன்னு. எங்களுக்காக இயேசு எப்பயோ பிறந்துட்டார். எங்களுக்காக இயேசு பிறந்தது மட்டுமல்ல, எனக்காக இயேசு பிறந்த இயேசு மரித்தார், உயிர் தெழுந்துட்டார். நான் வரப்போகிற இயேசுவை தான் பார்க்க நினைக்கிறேன்னு தவிர பிறந்த இயேசுவை நான் பார்க்க நினைக்கல. பிறந்த இயேசு வேறு சமுதாயத்துக்கு தேவை, வேறு வீட்டுக்கு தேவை. அங்கே போங்க, சும்மா போகாதீங்க. நான் வேணால் ஒரு ₹500 தரேன், ரெண்டு வீட்டுக்கு பிரியாணிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க. இதுதான் உண்மையான கேரல். இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு அன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா பைபிள் அதெல்லாம் கிடையாது, அதை விட்டுருங்க. அதை மீறி ஏதோ ஒன்று ஒரு சந்தோஷத்துக்காக செய்கிறேன்னா பெருசாக ஒன்று, அது பெரிய பாவம் தப்பு. அந்த இடத்துக்கே நான் வரல. ஏதோ கிறிஸ்மஸ் தாத்தா வாரீங்க, வேஷம் போகிறீங்க, போகிறீங்க. அன்னைக்கு இருந்த கிறிஸ்மஸ் தாத்தா சரித்திரத்தில் அப்படி அப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தாவை என்ன பண்ணார்? வாங்கினாரா? கொடுத்தாரா? கொடுத்தவர் தானே கிறிஸ்மஸ் தாத்தா. நீங்கள் வாங்குறதுக்கெல்லாம் போய் நிற்கிறீங்க, கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தையும் போட்டுட்டு போய் வீடு வாங்கிட்டு இருக்கீங்களே, கொடுத்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பிங் பார்த்தீங்களா? பாஸ்டர் டேவிட் சொன்னதை கேட்டிருப்பீங்க எல்லாரும். அதாவது பாஸ்டர் டேவிட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா போகிறது ஒன்றும் பற்றி அவங்க தப்பு அப்படின்னு சொல்லலை. கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய நோக்கம் என்னதாக இருந்துச்சு? மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. இப்போ வந்து கிறிஸ்மஸ் தாத்தா எல்லார்ட்டேருந்து பிடுங்குற நோக்கமாக இருக்குது. அதாவது மற்றவங்கிட்டேருந்து ரூபா வாங்குகிற நோக்கம் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ்டர் டேவிட் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து கரெக்டானது தான். கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும், அது வந்து சரியானது தான். இதுக்கு ஒரு வழி இருக்குது, பார்த்துக்கோங்க. கரெக்டாக பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது கேரல் ரவுண்டில். அந்த வழியை வந்து நான் வந்து சொல்கிறேன், எனக்கு யாரும் சொல்லித்தரல. அதாவது முன்னோர்கள் அந்த வழியை பின்பற்றினதால் இந்த வழியை பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். நேசரேத்தில் இப்போ நேசரேத் சர்ச்சில் யூத் இருக்குல்ல, யூத்தில் இருந்து கேரல் ரவுண்டு போவாங்க. கேரல் ரவுண்டு போவாங்க,
ஒரு நேசரேத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500 வீடு மேலே இருக்கிறதால ஒரு 10 நாள் மேலே கேரள ரவுண்டு போக வேண்டியிருக்கும். எல்லார் வீட்டுக்கும் போவாங்க, கஷ்டப்பட்டவங்க வீட்டுக்கும் போவாங்க, எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. காணிக்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து மேட்ரு கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் போகணும், கிறிஸ்மஸ் தாத்தா எல்லார் வீட்டுக்கும் போகணுங்கிற ஒரு விஷயத்துக்குனால எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. அதில் கலெக்ட் பண்ணுற மணியை என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே உள்ள ஓல்டேஜ் ஹோமு, மென்டல் ஹோமு, டெஃப் ஹோமு, இங்கே உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் இங்கே உள்ள சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல மாடல் ஸ்கூலு, அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் உள்ள ட்ரெஸ்ஸே இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கரெக்ட் மேனர் தான். அந்த கலெக்ட் ஆகிற மணியை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, புவர் பீப்புள்ஸ்க்கு, நீடி பீப்புள்ஸ்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது. இது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி எல்லா சபையிலையும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஏழைகளுக்கு உதவுறது தான் முக்கியமான விஷயம், அதுதான் கிறிஸ்மஸ். ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காண்போன்னு இருக்குது, அதுதான் ஒரு கிறிஸ்மஸோட முக்கியமான விஷயம், ஹெல்ப் புவர். மற்றபடி பாஸ்டர் டேவிட் அவங்க சொன்னது வந்து சரிதான். இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நிறையா இப்போ இது சவுத் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, இது நம்ம சைடில் பண்ணுறதால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மற்ற இடத்துல அப்படி பண்ணுறது இல்லை. அதனால் பாஸ்டர் டேவிட் அவங்க சொன்னது வந்து 100க்கு 100 கரெக்டு தான். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேரள ரவுண்டு போனால் சரி ஓகே, அதில் வர்ற மணியை வச்சு புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் ஏசப்பாக்கு கணக்கு கொடுக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.